சிவா, இந்த கல்யாணத்தினால கீதாவோட பிரச்சனை தீர்ந்துருச்சு. இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாத. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் கீதாவை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு போறேன். போயிட்டு வரேன் மாமா. பிறந்த வீட்டுலதான் உனக்கு எந்த சுகமும் கிடைக்கல, புகுந்த வீட்டுலயா சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். போயிட்டு வாமா. போயிட்டு வரேன். கீதா இரு வந்துடுறேன். அப்பா, அப்பா. யாரு? சிவாவா? என்னடா இது, ஒரு தபால் கூட படாம திடீர்னு வந்து நிக்கிற? காலேஜ் லீவ் விட்டாச்சப்பா? இல்லம்மா. அண்ணி, ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வாங்க. ஆமா அண்ணி, இந்த தடவை நான் தனியா வரல, இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளையும் அழைச்சிட்டு வந்துட்டேன். சின்ன மருமகளா? என்னடா சொல்ற? ஆமாம்மா, நான் ஒரு பொண்ண காதலிச்சேன், இக்கட்டான நிலைமையில உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருப்ப? உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு சரியான நன்றி கடன் காட்டிட்டடா. ஏண்டா பெத்தவ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? தாலி கட்டிதான் கல்யாணம் பண்ணிருப்பா, பேசாம இரு. சின்ன மருமக எங்க பார்க்க? வெளியில இருக்காப்பா. சாத்தி. என்ன மாமா? நீ போய் ஆராத்தி எடுத்து அவளை கூட்டிட்டு வா. சரி மாமா. செத்தாலும் சரி, நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். நீதான் எதுக்குமே சாக மாட்டேங்கிறிய, பேசாம ஏத்துக. அவனுக்கு பெரிய இடமா பாத்து, வரதட்சணை பணத்துல பிரிட்ஜ் வாங்கலாம், டிவி வாங்கலாம் இருந்தேன். என்ன கலர் டிவியா, பிளாக் அண்ட் ஒயிட்டா? உன் பையன் நல்லா டாவ் காமிச்சிட்டானு. உங்களுக்கு கிண்டலா இருக்கா? எனக்கு வயிறு எரியுது. பச்சை தண்ணி எடுத்து ஊத்திக்க, பைத்தியக்காரி. இந்த காலத்து பசங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆன சமாச்சாரத்தையே தாய் தகப்பன் சொல்றாங்க. அப்படி பார்த்தா நம்ம பையன் எவ்வளவோ மேல். வாய முடிக்கிட்டு பேசாம இருந்தா அவனுக்கு கௌரவம். வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா. எனங்க எனங்க, உங்க தம்பி எவ்வளவோ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படியா? எங்க போறீங்க? அவங்கள போய் பார்க்க வேண்டாமா? நீங்க ஒண்ணு அங்க போக வேண்டாம், எல்லாம் அவங்க இங்க வருவாங்க. நானும் அதான் நினைச்சேன். கீதா, இவங்கதான் அம்மா அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்காயுசா இருங்க. சாந்தி. என்ன மாமா? உள்ள கூட்டிட்டு போ. சரி மாமா. டாடி, நான் எடுத்த முடிவு தப்பா? டேய், அதான் தாலி கட்டிட்டிய, அப்படியே எடுத்த முடிவை பத்தி யோசனை பண்றேன். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கண்கலங்காவ பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிப்பா, சீக்கிரமே மெட்ராஸ்க்கு போய் ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்றேன். போ போ. முதல்ல இவ யாரு, என்ன பெரிய இடமான்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுல ஏதாவது இடக்கு முடக்கு இருந்துச்சு அப்புறம் நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். நீண்ட ஆயுளோட நீ நல்லா இருக்கணுமா. இந்தாமா பணம் எல்லாம் எதுக்கு? நீங்க நல்ல மனசோட செஞ்ச ஆசீர்வாதமே போதும். பரவாயில்ல, எடுத்துக்கமா. இன்னொரு அண்ணன் இருக்கதா சொன்னாரு, சின்ன மருமக உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கா. நல்லா இருமா. மச்சினிக்கு பணம் ஏதாவது கொடுங்க. இல்ல வேண்டாம், வச்சுக்கமா. உனக்கு இஷ்டமானது ஏதாவது வாங்கிக்க. இல்ல, பெரியவங்க கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா, வாங்கிக்க. பெரியாத்தா 5 ரூபாய் கொடுத்திருப்பாரு, இதுல 500 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கமா. நீங்க பேசிட்டு இருங்க, மாமாக்கு சாப்பாடு போடணும். கீதா, நீ எழுந்திரிச்சதே என் ரூமுக்கு வந்துரு, காஃபி டிஃபன் எல்லாம் இங்கேயே சாப்பிடலாம். இந்த சாத்துக்கிட்ட ரொம்ப வச்சுக்காத, வீட்டு வேலை எல்லாம் உன் தலையில கட்டிடுவா. ஆமா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இவன பதில் சொல்லாம போறா. ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்ப போல இருக்கே. யாரா இருந்தா என்ன, அத்தை உப்புன்னு ஊத்திடுவாங்க. சிவா குனிஞ்ச தலை நிமிர மாட்டாரு, அவரையே தைரியமா காதலிக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டியே. என்னமா மூத்த மருமகளே, வந்த அன்னைக்கு உன் ஓரகத்திக்கிட்ட என்ன பத்தி இல்லாத பொல்லாதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு. இல்ல அத்த. என்ன நொல்லாத்த, பாத்திரம் எல்லாம் தேக்காம அப்படியே கணக்கு. இங்க என்ன இவகிட்ட பேச்சு, போய் வேலை காமிப்போ. சரி. என்னடி முறைக்கிற, இன்னைக்குதான் வந்திருக்கிற, போக போக இந்த ராஜேஸ்வரி யாருங்கறத புரிஞ்சுக்குவேன். என்னமா சிவா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா? ஆமாமா, இதோ இதான் இழுத்துட்டு வந்திருக்கான்.
சரி சரி நீ வாமா, கண்டதுக்கு முன்னாடி நீ எதுக்கு நிக்கணும், வா போலாம். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. என்னங்க? புது மருமக வந்தாலும் வந்தா நம்மள வீட்டை விட்டே விரட்டிடுவா போல. என்ன சொல்றீங்க? தமிழ்ல தான் சொல்றேன், அங்க முதல்வருக்கு ரூம் வேண்டாம், இனிமே நமக்கு படுக்க வராண்டாவுலதான் போல இருக்குவா. நீங்க வேணா வராண்டால போய் படுத்துக்கங்க, நான் என் ரூமை யாருக்கு தரமாட்டேன். சிவாவும் கீதாவும் எங்க ரூம்ல இருக்காங்க, நாங்க வராண்டால படுத்துக்கிறோம். ராஜேஸ்வரி. என்ன? சாந்திக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் தான் ஆச்சு, நமக்கு கல்யாணம் ஆகி 27 வருஷம் ஆச்சு. அவளுக்கு இருக்கிற பெரிய மனசுல கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா? நீயே பொழுத்து பொறல். நீயே குடிச்சிட்டியா? என்ன தேடுறீங்க? என்ன குழந்தை அழுகுது? ஐயோ, பக்கத்து வீட்டுல குழந்தை அழுகுது, அதுக்குள்ள எப்படிங்க? இல்ல, அவசர அவசரமா காதலிச்சோம், அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம், அதனால அவசர அவசரமா குழந்தையும். இந்த வீட்டுல எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்க, ஒரு வேலைக்காரிய விட உங்களை கேவலமா நடத்துறாங்க. நீங்களும் இந்த வீட்டு மருமக தானே, உங்களுக்குன்னு சில ஆசைகள், எனக்கு என்ன ஆசையா? என்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேனோ அன்னைக்கு என்னோட ஆசைகளுக்கெல்லாம் சமாதி கட்டிட்டேன். என்ன வேற எதுவும் கேட்காத கீதா? இல்லக்கா, நான் கேட்டே தருவேன். பெரிய மருமகளை இவங்க படுத்துற கொடுமைக்கு இந்த சின்ன மருமகளுக்கு பதில் சரி சக்கரை கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. ஏண்டி இவ்வளவு நாளா காபி போடுற, இவ்வளவு சக்கரை போடுறன்னு தெரியாது? குடுங்க, போய் சக்கரை போட்டு எடுத்துருவாடி. நீங்க சுத்த மோசம், இருந்தாலும் உங்க பொண்டாட்டிய இப்படியா மிரட்டி வைக்கிறது? பாவம், அவங்க உங்க பேச்சுக்கு பம்பரமா ஆடுறாங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டு வரதுங்களேன். ஏய், என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கற? போய் தண்ணி எடுத்துடு வாடி. அடடடடடா, என்ன கனிவு, என்ன பணிவு, இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு வாச்சது தெய்வ செயல். நீங்க இன்னொரு தடவை எதுவும் கேட்காம இருக்கிறதும் தெய்வ செயல் தான்.
அடடே மறந்துட்டேன், எனக்கு பச்சை தண்ணி ஒத்து வராது, கொஞ்சம் சுடுதண்ணியாக கொண்டாட சொல்லுங்களேன். என்ன நிலைமை சரியில்லை, நான் வர்றேன் சார். இருந்து கூழ் சாப்பிட்டு போங்க. ஐயோ கூழ் கொண்டாந்து என் தலையில போட்டு உடைச்சிருவாங்க, நான் வர்றேன். இருங்க சார், சார்